பிக் டெக்னீஷியன் ஒன் நண்பர்கள் வணக்கம். இது ஹோண்டா டியோ பிஎஸ்6 வாகனம். கம்ப்ளைண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, வண்டியில் வந்து கூலிங் வந்து லேட் ஸ்டார்ட், உடனடியாக ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஒரு 4-5 முறை ஸ்டார்ட் ஆகி ஆஃப் ஆகுது. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத மாதிரி இருக்குது. அதே மாதிரி எம்ஐலேட் செக் பண்ணி பார்க்கும்போது தொடர்ச்சி எரிஞ்சிட்டு தான் இருக்குது. சில வண்டியில் வந்து சாவி போட்டோன்னே எரிஞ்சு ஆஃப் ஆகும், சில வண்டியில் ஸ்டார்ட் பண்ண பிறகு எரிஞ்சு ஆஃப் ஆகும். இது எதுவுமே ஆஃப் ஆகலை, ஆனால் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ அந்த லைட் ஆஃப் ஆகவே இல்லை. அப்போ நமக்கு வழக்கமாக கிடைக்கிற புரிதல் கிடச்சிருச்சு, இந்த வண்டியில் ஏதோ ஒரு சென்சார் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம ஓபடி போட்டு தான் பார்க்கணுமா, ஓபடி இல்லாமல் இதை பார்க்குறதுக்கு ஏதாவது சிம்டம் இருக்கா அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி மேற்கொண்டோம். இதில் நல்ல பலன் கொடுத்துருது. இருப்பினும் என்ன பண்ணுறோம், முதல் முறையாக என்ன பண்ணுறோம், அந்த ஓபிடியை போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். வண்டி ஸ்டார்டிங்கில் இருக்கு, லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ நேராக ஓபிடி ஃபஸ்ட்டு போடுறோம். போட்டு இந்த என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது என்னென்னா, இன்ஜின் ஆயில் சென்சார், இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார் வந்து ஹைன்னு வருது. அதை ஈஓடி சென்சார் வந்து அதிக ஹீட்டை காமிக்கிற மாதிரியே வந்து காமிச்சுட்டே இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, இது வந்து அந்த கூலிங் டைமில் வந்து சோக் செய்ய வேண்டிய வேலையை, சோக்கு மாதிரி செய்யக்கூடிய வேலையை வந்து செய்ய தவறுறதுனால காரணத்தால் இது என்ன ஆகுதுன்னா, கூலிங்கில் வந்து ஸ்டார்டிங் ட்ரபுள் வருது. ஸ்டார்டிங் வந்து டிலே ஆகுது, ஸ்டார்டிங் ட்ரபுள் வருது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இந்த இஓடி சென்சார் என்பது ஒரு சோக் மாதிரி வேலை செய்யும் அப்படின்றத நிறைய புரிதல் கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ அந்த வகையில் இது ஒரு வித்தியாசமான புரிதலாக இருந்தது. ஹையில் வந்து ஸ்டோர் ஆகிடுது. சில வண்டி வந்து ஹையில் ஸ்டோர் ஆனால் ஸ்டார்ட்டே ஆகாது. இப்போது எக்ஸல் சூப்பர்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டே ஆகாது. ஆனால் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுது, பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ரொம்ப நேரம் ஸ்டார்டிங் ட்ரபுள் வருது, அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறோம், திருப்பியும் என்ன பண்ணுறோம், கிளியர் கொடுத்து பார்க்குறோம். ரீசெட் ஆஃப் பண்ண வண்டி பார்த்தா கிளியர் ஆகுதான்னு சொல்லிட்டு ரீசெட் பண்ணோன்னா, நோ எரர் கோட்ஸ் இன் ஏசியூன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் கிளியர் ஆகுது. ஆனால் திரும்ப பார்த்திங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்குது உங்களுக்கு. இப்போ கிளியர் கொடுத்து பார்த்ததுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ வண்டியை வந்து ஆஃப் பண்ணால் தான் வந்து அந்த லைட் ஆஃப் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், சாவி ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணால் எல்லாமே மொத்தமாக ஆஃப் ஆகிடுது நமக்கு. இப்போது அது வரைக்கும் எரிஞ்சிட்டு தான் இருக்குது இப்போது. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம், ஒரு புது இஓடி சென்சார் ஒன்று. இதில் ஒரு சின்ன மாற்றங்கள் இருக்குது, நல்லா கவனிக்கணும் நீங்கள். இதில் வந்து ரெண்டு விதமான சென்சார் கையாளப்படுது. அதாவது ஹோண்டா டியோக்கு ஒரு வகை, ஹோண்டா ஆக்டிவாக்கு ஒரு வகை. அதாவது டியோக்கு வந்து வெள்ளை கலரில் இருக்கும், ஆக்டிவாக்கு வந்து கருப்பு கலரில் இருக்கும். ஸோ அதை மறக்க வேணாம். இது மாற்றி போட்டிங்கன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் மாறுது. ஸோ நிறைய மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே கம்பெனிலே பார்த்திங்கன்னா வெள்ளையும் கருப்பும் தனித்தனியாக விற்கிறாங்க. ஸோ டியோ பொறுத்த வரைக்கும் அந்த வெள்ளை சென்சார் தான் போடணும். வெள்ளை சென்சார் வந்து மாற்றோம், அதாவது வண்டியில் ஃபிட் பண்ணல, இந்த சாக்கெட்டில் மட்டும் கப்ளர் மட்டும் கழட்டி என்ன பண்ணுறோம், அந்த சென்சாரை மாற்றோம். அப்படி மாட்டும்போது என்ன ஆகுதுன்னா, ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன வித்தியாசம் தெரிஞ்சது. இதனால் இப்போ இவ்வளோ நேரக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஸ்டார்ட் ஆகும். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஸ்டார்ட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ஐக்ளிங் வந்து இந்த எஃப்ஐ வண்டியில் என்னாகும், ஒரு ரேஸ் ஆகி கட் ஆகும் கீழே. எல்லா வண்டிகளையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே என்னாகும், அந்த ஆர்பிஎம் வந்து அதிகமாகி கட் ஆகும். ஸோ இந்த வண்டியில் என்ன ஆச்சுன்னா, இந்த இஓடி சென்சார் போன காரணத்தால் இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண எந்த ஒரு முறையும் வந்து இந்த ஐட்லிங் வந்து ரேஸாகி கட் ஆகவே இல்லை. ஆனால் இந்த இஓடி சென்சார் புதுசாக மாட்டின பிறகு என்ன ஆகுதுன்னா, வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ண ஒவ்வொரு முறையும் என்ன ஆகுது, அந்த ஆர்பிஎம் என்பது ஹை ஆகி குறையுது. அதாவது மேலே போயிட்டு கீழே வருது. ஸோ இது என்ன பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்போது இந்த மாதிரி ஆர்பிஎம் வந்து ரேஸ் ஆகலை, ஸ்டார்ட் பண்ண உடனே அதிகமாக ரேஸ் ஆகி குறையுது அப்படின்னு நினச்சா, இந்த இஓடி சென்சார் போனதாக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். ஸோ அதுக்காக தான் அந்த பதிவு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சென்சார் முக்கியம், அதாவது வெள்ளை கருப்பு ரெண்டு கலர் வருது. கருப்பில் ரெசிஸ்டன்ட் வேறு வருது, வெள்ளையில் ரெசிஸ்டன்ட் லெவல் வேறு வருது. ஸோ நீங்கள் ஹோண்டா அதுலேன்னு சொல்லிட்டு வாங்கி போட்டிங்கன்னா அது ப்ரோஜன் இருக்காது, சில நேரத்தில் ஸ்டார்ட் ஆகாது. வேறு சென்சார் போட்டால் என்ன ஆகுதுன்னா சாடிட்டபிள் வருது, ப்ராப்ளம் காமிக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் கரெக்டான சென்சார் போட்டால் தான் சரியாகுது. அதே மாதிரி ஒரு 5 முறை வண்டியை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் போதும், திரும்பி ஓபிடி போட்டு தான் வந்து கிளியர் பண்ணுற அவசியமும் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த சென்சாரை மாறிட்டு ஒரு 5 முறை வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ண பிறகு இந்த எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. நன்றி, வணக்கம். ஒரு கூடுதல் தகவல், இது சென்சார் இல்லைனா கூட, அதாவது சென்சார் கப்ளரை கழட்டிட்டால் கூட வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் தவறான சென்சார் ஒன்று நீங்கள் போட்டிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வெளியிருந்தே வந்து கப்ளரை மட்டும் மாட்டி இது சரியான சென்சாரா அல்லது தவறான சென்சாரா என்பதை தெரிந்து கொண்டு இதை மாட்டுவது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கு. ஏன்னா வண்டி வந்து கீழே கழட்டி மாட்டணும். ஸோ அதை புரிந்து கொண்டு இதை மாட்டினால் எளிமையாக இருக்கும்.